விழாவுக்கு ஒரு தடை விழுந்திருக்கிறது. ஏன், மகுடம் தயாராகவில்லையா? இல்லை. பிறகு காரணம்? தாங்கள் தாழ்ந்த ஜாதியான், அரசியலே அறிய மாட்டீர்களாம், அதனால் முடிசூட்டிக் கொள்ள முடியாது. தாழ்ந்த ஜாதி, அரசியலை அறியாதவன், யார்? தானும் நாடும் ஒன்றன கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்தில் மகுடம் தாங்க முடியாதா? தாத்தாரிய தந்த புறவியில் அமர்ந்து ஆத்தெழுந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் வாட்டு முழக்கும் மன்னவன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் அங்கே ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும், அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் அங்கே உரைத்து வாழையெடுத்த ஒவ்வொரு கணமும் மராட்டியம் மராட்டியம் என்றே முழங்கி இறையெடுக்க துடித்த வேங்கை போர் எங்கே பகைவர் எங்கே பகைவர் என்று தேடி கரைபடியாத என் அன்னை நாட்டை காப்பேன் காப்பேன் என சூளுரைத்து இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள், உயிரின் மினியை என் மக்களுக்காக ஓடினேன், பகைவரை தேடினேன், வாழ்கொண்டு சாடினேன், வெற்றியை நாடினேன், பணி தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டாம், முடிசூட்டிக் கொள்ள மட்டும் தலை செய்வாராம். அரசியலை நான் அறியாதவனா? அரசு வித்தைகள் புரியாதவனா? எவனோ வந்தவன் சொன்ன வாய்ப்பறைகள் நொந்து போக நான் நோயாளி அல்ல. என்னை விட்டொருவன் இந்த தரணியாலும் தகுதியை அடைந்து விட்டானா? ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு நாமேதான் நாடென்று தலைகிரிக்கு திரியும் அந்த புல்லுருவிகள் எனது முடியை தடுக்கின்றார்களா அல்லது தங்கள் முடிவை தேடுகின்றார்களா? அதோ தோர்னா, கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய பறியும் எழுந்து நடந்து கோட்டை மதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்க வந்து வாக்குறை கூறி வணங்கிய போது என்று எதிரொலித்ததே இந்த கோட்டைதான். அதோ புரந்தர், போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம், ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை, இழுப்பொடிந்தோறலாம் இல்லத்தில் இருங்கள், கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும், ஏறு முன்னேறு என எக்கால விட்டு பகைவர் தலைகளை கதி என கொய்து முரசும் ஒலித்து நான் முழக்கிய கோட்டை இதுதான் புரந்தம், இதுதான். அதோ ராஜகிரி, ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் வாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க என்னடா முடியும் உன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாழெடுக்க பெட்டையர் கூட்டம் உள்ளம் கலங்க மராட்டிய மண்டல மக்கள் கழிக்க நான் கட்டி காத்த கோட்டை இதுதான். அதோ கல்யாண், கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள், ஐயோ என்று அலறிய குழந்தைகள், முடிவறியாது தவித்த முதியோர், கொடியோர் கையில் சிக்கிக் கிடந்தனர், பகைவர் புளிப்படியாக போர்க்களம் ஏந்தி மராட்டிய கொடியை நான் ஏற்றிய கோட்டை இதுதான். என்னையா கேட்டார்கள் நீ யாரென்று? எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ, எவன் இந்த மண்டலத்தின் காவலனோ, எவனது நெற்றியில் எப்போது பிரத்தத்திலகம் திகழ்ந்து கொண்டே இருக்குமோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சகர் கூட்டம், மக்களின் மடமையைக் கொண்டே வளரும் கூட்டம் கேலி பேசுகிறதாம் தாழ்ந்த ஜாதி அரசியல் அறியாதவன் என்று. இதுதான் முடிவென்றால், இல்லை எனக்கு முடியென்றால், நான் காத்த கோட்டைகள் வேண்டுமோ, கொத்தளங்கள் வேண்டுமோ, வெற்றி பாட்டு வேண்டுமோ, பரவசம் வேண்டுமோ, கரையான் குற்றன்ன கருநாகங்களுக்கு சொந்தமோ, அழியற்றும் கோட்டைகள் இழியற்றும் மதுச்சுவர்கள், அன்னை பவானி, அன்னை பவானி, உன்